الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين. رواه البخاري ومسلم او كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஹதீப்மார்களே, முதர்ரிஸுகளே, முஅத்தின்களே, விசேஷமாக இந்த பள்ளிவாசலுடைய மதரசாவுடைய நிர்வாகிகளே, இந்த மதரசாவுக்கு காலம் பூராக உதவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரஹ்மத்துல்லில் ஆலமீன். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக, அல்லாஹ்வுடைய அருளாக, அருட்கொடையாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான். உங்களுக்கு தெரியும், நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையின் ஒவ்வொரு வக்திலே ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாய கடமை. சுபஹுக்கு 2 ரக்காத், லுஹருக்கு 4 ரக்காத், அசர், மக்ரிப், இஷா, இப்படி 17 ரக்காத்துகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே முதன் முதலாவதாக நாம் என்ன ஓதுகிறோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமீன் என்று சொன்னால் ஆலத்தார்கள் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள், இன்னும் சிலர் உலகத்தில் உள்ள அனைவரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆலமீன் என்பதற்கு சரியான பொருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் அல்லாத அனைத்து படைப்பினங்களும், அனைத்து உலகமும். என்னிடத்தில் ஒரு கித்தாப் இருக்கிறது, அந்த கித்தாபுடைய பெயரே தஃப்சீர் சூரத்துல் ஃபாத்திஹத்தில் கபீர். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு விளக்கம் எழுதக்கூடிய ஒரு தஃப்சீர் அது. 600 சொச்சம் பக்கங்களை கொண்டது. ஆனால் அனைத்து பக்கங்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி, அல்ஹம்து என்றால் என்ன, ரப்பு என்று சொன்னால் என்ன, அல் ஆலமீன் என்றால் என்ன, அனைத்தையும் இந்த இடத்துல விளங்கப்படுத்த முடியாது, சொபோக்கு பாங்கு சொல்லிடுவாங்க. ஆலமீன் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஆலமீன் என்றால் அனைத்து உலகங்கள், எல்லா உலகத்திலும் வாழக்கூடிய படைப்பினங்கள், அதுல ஒரு உலகம்தான் நாம் வாழக்கூடிய உலகம். அப்ப ஆலமீன் என்று அல்லாஹ் சொன்னது எதை? 18,000 உலகம் இருக்கிறதா? 18,000 ஆலம். இந்த எல்லா ஆலம்களையும் சேர்த்துத்தான் ஆலமீன். அனைத்து உலகத்துக்கும் அல்லாஹ் ரப்பாக இருக்கிறான். அனைத்து உலகத்திற்கும் ரிசுக் அளிப்பவன் அல்லாஹ், அனைத்து உலகத்துக்கும் ஹயாத்தை கொடுத்தவன் அல்லாஹ், மௌத்தாக்குபவன் அல்லாஹ், அனைத்து உலகத்தையும் அனைத்து ஆலம்களையும் அல்லாஹ் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னும் ஒரு ஆலமீன் குர்ஆன்ல வருகிறது, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை ஆலமீன்களுக்கு நாம் ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம். அப்ப அங்க ரப்புல் ஆலமீன், இங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹ்
எவைகளுக்கெல்லாம் ரப்பாக இருக்கிறானோ அந்த அனைத்து படைப்பினங்களுக்கும் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக அனுப்பப்பட்டார்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல மலக்குகளுக்கும் அவர்கள் நபிதான், ரஹமத்து தான். மலக்குகளுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கும் அவர்கள் ரஹமத்தாக அனுப்பப்பட்டார்கள். மரம் மட்டைகளுக்கும் ரஹமத்தாக அனுப்பப்பட்டார்கள். கற்கள் முட்கள் விஷஜந்துக்கள் வானம் பூமி கடல் கரை மீன் வெயில் அனைத்துக்குமே எல்லா படைப்பினங்களுக்கும் அவர்கள் ரஹமத்தாக உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ரஹமத் என்று சொன்னால் அருட்கொடை, அருள். இங்கிலீஷில் மர்சி என்று சொல்லுவார்கள் அல்லது பிளஸிங்ஸ் என்று சொல்லுவார்கள். பிளஸிங்ஸுக்கு உள்ள நஜீஸ் கிடையாது, மர்சிக்கு உள்ள அநியாயம் கிடையாது, அருவருப்பான விஷயங்கள் கிடையாது. ரஹமத்துல்லில் ஆலமீன், ரஹமத்தாக அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுடைய சங்கையான உச்சன் தலையிலிருந்து சங்கையான உள்ளங்கால் வரையில் உள்ள அனைத்து உடல் உறுப்புகளும் பரிசுத்தமானது. அவர்களுடைய இரத்தத்தை பற்றி பேசும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரத்தம் என்று சொல்லக்கூடாது. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சங்கையான இரத்தம் அல்லது பரிசுத்த இரத்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான முடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான மலம், சங்கையான சிறுநீர், சங்கையான வியர்வை, நஜீஸ் நமக்கு தான். நமக்கு வியர்வை அதிகமாக அதிகமாக நாம குளிக்க வேண்டும் அல்லது ஒரு வாஷ் எடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வியர்வை அதிகமாக அதிகமாக மீட்டர் கணக்கில் தொலை தூரத்துக்கு போக போக கஸ்தூரி நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது கண்ணில் சுருமா இடப்பட்டவர்களாக பிறந்தார்கள். அவர்கள் பிறக்கும் போது சங்கையான தலையில் எண்ணெய் பூசப்பட்டவர்களாக பிறந்தார்கள். அவர்கள் பிறக்கும் போது கலிமா விரலை உயர்த்தி லா இலாஹா இல்லல்லா என்று விரலால் காட்டி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று காட்டிக்கொண்டே பிறந்தார்கள். அவர்கள் பிறக்கும் போது அந்த ஏரியா சஃபா மர்வாவுக்கு பக்கத்தில் அவர்கள் பிறந்த வீடு இன்று கூட லைப்ரரியாக இருக்கிறது. அபு குபைஸ் மலைக்கு பக்கத்தில் நம்மோட உம்ராவுக்கு வரக்கூடியவர்களையும் அழைத்து சென்று அதை காட்டி கொண்டிருப்போம். சென்ற வாரம் கூட காட்டிவிட்டு தான் வந்தோம். அல்ஹம்துலில்லா, கஸ்தூரி நறுமணம் வீசி கமல கமல அவர்கள் பிறந்தார்கள். அது மாத்திரமல்ல, எந்த ஒரு சஹாபியும் அவர்களை ஹத்னா செய்யவில்லை. சுன்னத் எடுக்கிறன்னு சொல்லுவோமே, ஆண் பிள்ளைகளை சுன்னத் எடுப்பாங்க தானே. எந்த ஒரு சஹாபியும் அவர்களுடைய மர்ம ஸ்தானத்தை பார்த்ததும் இல்லை, பார்க்கவும் முடியாது. அவர்கள் சுன்னத் எடுக்கப்பட்டு பிறந்தார்கள். கண்ணில் சுருமா இருக்க ஹத்னாவும் செய்திருக்க என்னை தலையிலிருக்க மஹமூது நபி பிறந்தார் மௌலா யசல்லி வச ஈமான் அபதா ஆலா ஹபீபிக ஹைரில் ஹல்கி குல்லிமி. கண்டோர் மனம் மகிழ கஸ்தூரிதான் மனக்க மண்டலத்தில் எங்கள் மஹமூது நபி பிறந்தார். மண்டலமண்டா இந்த உலகம் கண்டோர் மனம் மகிழ பார்த்த அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாம் பார்த்ததே கிடையாது.
கஸ்தூரி நறுமணம் வீசுகிறதே. தாய்மார்களுக்கு தெரியும், பிள்ளை பெற்றெடுத்த இடத்திலே கஸ்தூரி நறுமணம் வீசுமா இல்லையா என்று தெரியும். பயான்ல நான் சொல்ல வேண்டியதில்லை. அதைவிட அவர்களை பெற்றெடுத்த சையீதத்துனா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா தாயார் சொல்கிறார்கள், எனக்கு எனது மகனாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த நேரத்தில் எந்த விதமான பிரசவ வேதனையோ வலியோ கிடையாது, மாறாக எனது வாழ்க்கையில் எனக்கு ராகத்தான ஆவியத்தான சந்தோஷமான இன்பம் நிறைந்த ஒரு நேரம் என்று சொன்னால், நான் என்னுடைய மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த நேரம். இதை கூட தாய்மார்களுக்கு மட்டும்தான் விளங்கலாம். கணவனுக்கும் தெரியாது, அத்தாவுக்கும் தெரியாது, அண்ணன் தம்பிக்கும் தெரியாது. ஒரு தாய்க்கு ஏற்படக்கூடிய பிரசவ வேதனையை பெண்களுக்கு மட்டுமே தெரியும். அவங்க சொல்றாங்க, அப்படி ஒரு வேதனையும் இல்லை, நோவினையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடன் பிறந்த அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடன் பிறந்த அக்காவும் கிடையாது, தங்கச்சும் கிடையாது. பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம், அந்த இடத்தால் இன்னொருவர் வரக்கூடாது. இது அவர்களுக்கென்று ஸ்பெஷலாக அல்லாஹு தஆலா அவர்களுடைய நூறானியத்தை வெளியாக்கும் தலத்தை பரக்கத்தாக்கி வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தாயுடைய அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும் போதே அத்தா வஃபாத்தாகி விட்டார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். தகப்பனை காணவே இல்லை, தகப்பனை கண்டதும் இல்லை. 6 வயதிலே தனது தாயை இழந்தார்கள். தாயை இழப்பதற்கு முன்பதாக சின்ன வயசில் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பால் கொடுப்பதற்காக வேண்டி மக்கா முக்கர்ரமாவிலே அவர்களை வைக்கப்பட்டிருக்கிறது. கை குழந்தை, பச்சை புள்ளை என்று சொல்லுவோம், பால் குடிக்கக்கூடிய வயசு. அந்த காலத்தில் மக்கா முக்கர்ரமாவில் அரபிகளிடத்தில் ஒரு வழமை இருந்தது. என்ன? பிள்ளைகளை கிராமப்புறத்துக்கு அனுப்புவாங்க பால் கொடுப்பதற்கு. ஏன் தெரியுமா? அங்கதான் அதபு, ஒழுக்கம், நேர்வழி அனைத்தும் இருந்தது. மக்கா முக்கர்ரமா சிட்டியாக இருந்தது. இரக்கம் குறைவு, அன்பு கிடையாது. அய்யாமுல் ஜாஹிலியா, பீரியட் ஆஃப் இக்னரன்ஸ், மடமையின் உச்ச நிலையில் மக்கள் வாழ்ந்த காலம் அது. பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் வீட்டுக்குள்ளே குழியை தோண்டி உயிரோடு புதைத்து விடுவார்கள். அம்மா அத்தாமார்களுக்கு மரியாதை கிடையாது. ஒருத்தருக்கு பல நூற்றுக்கணக்கான பெண்களையும் அனுபவிக்கலாம், வேண்டி ஒன்று செய்யலாம், ஹராம். குடிபானங்கள் அனைத்துமே ஹராம், சம்பாத்தியம் அனைத்துமே ஹராம். மன்னிக்க தெரியாது, மன்னிக்கிறது இல்லை என்பது வேற. மன்னிக்கலாம், ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன், அது வேற விஷயம். மன்னிக்க தெரியாது, கல்வில மன்னிப்பே கிடையாது. பொறுமை செய்ய தெரியாது, விட்டு கொடுக்க தெரியாது. குரோதம், கோபம், வெறுப்பு, வைராக்கியம் இவைகள் தான். எனவே மக்காவில் ஒரு பிள்ளைய வளர்த்தா அந்த பிள்ளையோட ஒழுக்கம் எங்க போயிடும்? அதனால தாய்மார்கள் நாட்டுப்புறத்துக்கு அனுப்புவார்கள். ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா தாயிஃப் நகரத்திலே பனு சாது கிளையைச் சேர்ந்தவர்கள், நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இந்த ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹலீமா நாயகி வந்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல ஒரு பணக்கார பிள்ளையொண்ட நான் எடுத்துட்டு போய் பால் கொடுத்து அண்டண்டைக்கு என்ன சரி சம்பாத்தியம் பண்ணி கொள்ளலாம்னு வாராங்க. ஆனால் அவங்களுக்கு நேர காலத்தோடு வர முடியாமல் போய்விட்டது. காரணம், அவர்களுடைய ஒட்டகம் ரொம்ப ஸ்லோவாகத்தான் வந்தது. என்ன, பல நாட்களாக சாப்பிடலை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடையாது.
இன்னொரு பிள்ளையை குட்டி கொண்டு வந்தாங்க அவங்கட பிள்ளை எடுத்து கொண்டு வந்தாங்க அந்த பிள்ளை 3 நாட்களாக பால் குடிக்கவில்லை காரணம் ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய உடம்பிலே பால் கிடையாது ஒரு சொட்டு பாலும் கிடையாது ஏன் சாப்பிட்டு குடிச்சா தானே பால் தாமதமாகி டயர்டாக வந்து பார்த்தா எல்லா பிள்ளைகளையும் வந்து இந்த பால் குடி குடுக்குறதுக்கு எடுத்துட்டு போறவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி அம்மா அத்தா உயிரோடு இருக்கிறாங்களா ஆம் அத்தா என்ன செய்றாரு என்ன தொழில் நல்ல வசதியுள்ள அம்மா அத்தாட பிள்ளைங்களை பார்த்து எல்லாரும் அவசரமா எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நடுத்தரமான பிள்ளைங்கள் எல்லாம் போய் அத்தா மௌத்தாகி அனாதையாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை தாயான ஆமினா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் அங்கே பரக்கத்தான ரஹமத்தான முழு உலகத்திற்கும் உலகம் அல்லாத எல்லா படைப்பினங்களுக்கும் ரஹமத்தான சுவர்க்கத்துக்கு தலைவரான நபிமார்களுக்கு தலைவரான ரசூல்மார்களுக்கு தலைவரான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே அவர்களை எடுக்காமல் இருக்கும் போது ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு அன்ஹா அப்படியே வந்து பார்த்தாங்க பார்த்தா ஒரு புள்ள இருக்குது அந்த புள்ள யாரு எவர் என்று கேட்டு பார்த்தாங்க கேட்டால் புள்ளையோட அத்தா வஃபாத் அப்படியா அப்ப இந்த புள்ளையோட வருமானம் அதெல்லாம் என்ன அது என்ன சரி கிடைக்கலாம் அப்படி இப்படி சொன்னா சரி பரவாயில்லை என்ன செய்ய வந்துட்டோமே புள்ள சிரிக்குது ரஹமத்துடைய முகம் சரி வந்ததுக்காக இந்த புள்ளை எடுத்துக்கிட்டு போவோம் என்று வந்த உடனே அந்த புள்ளைய தூக்கினாங்க தூக்கின உடனே அவர்களுடைய சங்கையான முகம் உடம்பு அப்படியே மாற்றமடைந்து உடனடியாக அவருடைய உடம்பிலே பால் சுரக்க ஆரம்பித்தது அழகாக குமரி பெண்ணை போன்று மாறிவிட்டார்கள் அப்படியே பார்த்தாங்க உடம்பில் ஒரு மாற்றம் ஒரு தெம்பு டயர்டெல்லாம் போச்சு உடம்பு கொழுத்திருக்கிறது அப்படியே வந்து ஒட்டகத்திடமேல ஏறினா ஒட்டகம் கொழுத்து மற்ற எல்லா ஒட்டகங்களையும் ஓவர்டேக் பண்ணிக்கொண்டு ஃபாஸ்டாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தார்கள் அவதானித்தார்கள் போய் அங்க ஆட்டு மந்தை கிட்ட பக்கத்துல புள்ளைய கொண்டு போய் வைத்தால் ஆட்டு மந்தை பெருகிருச்சு வீட்டுக்குள்ள வெளிச்சம் வீட்டுக்குள்ள கஸ்தூரி நறுமணம் இந்த பிள்ளைதான் எனக்கு பரக்கத்தான பிள்ளை இதை கைவிட மாட்டேன் என்று அந்த பிள்ளையை வளர்த்தார்கள் 5 வருடங்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்து 5 வருடங்களுக்கு வளர்த்தார்கள் 2 வருடங்களுக்கு மேல் பால் கொடுத்தார்கள் 5 வருடங்கள் பிள்ளையை வளர்த்து ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டு முற்றத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது திடீரென்று 2 பேர் வந்தாங்க மனித தோற்றத்தில் ஆனா மனிதர்கள் அல்லாது மலக்குகள் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பிடித்து ஒரு மரத்தில் அப்படியே சாய்த்தார்கள் அவருடைய உடுப்பு ஜுப்பாவை அப்படியே கலட்டி கத்தியை எடுத்து நெஞ்சை பிளந்தார்கள் இதை பார்த்த ஏனைய பிள்ளைகள் ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளைகளும் சேர்ந்து முஹம்மதை கொண்டுட்டாங்க முஹம்மதை கொலை செஞ்சிட்டாங்க என்று சொல்லி ஓடி போய் ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே போய் நுழைஞ்ச உடனே பிள்ளைகள் சொன்னாங்க முஹம்மதை கொலை செஞ்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா ஓடோடி வந்து இன்னொருவருடைய அமானிதமே இன்னொருவர் பெற்று எனக்கு பால் கொடுப்பதற்காக தந்த பிள்ளையே ரஹமத்து பெற்று அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்களா இது யார் செஞ்ச அநியாயம் என்று ஓடி வந்து பார்த்தால் அங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது புள்ள விளையாடி கொண்டிருக்குது விளையாடி கொண்டிருக்கும் அந்த பிள்ளையை ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு அன்ஹா ஓடி போய் பிள்ளை எடுத்து முத்தம் கொடுத்து என்ன நடந்தது என்று கேட்ட உடனே அந்த புள்ள 5 வயசு நெஞ்ச காட்டுது ஜுப்பாவை பட்டனை கலட்டி திறந்து பார்த்தா அப்படியே பிளந்து தைத்த அந்த அடையாளமும் இருக்கிறது
இதை பார்த்துட்டு என்னமோ ஒரு குதிரத்து நடந்திருக்குது, இதுக்கு பின்னால இந்த பிள்ளையை நான் வைத்து கொண்டிருப்பது எனக்கு அவ்வளவு நல்லதல்ல, இதை கொண்டுட்டு போய் மக்காவில் அம்மா இடத்துல பிள்ளைய கொடுத்துருவோம். பிள்ளை எடுத்துட்டு வராங்க, கவலையோடு அஞ்சு வருஷம் வளர்த்த புள்ள, அஞ்சு வருஷமும் எட்டு மாசத்துக்கு மேல போயிட்டுது, வளர்த்த புள்ளைய கொண்டு வந்து நடந்த உண்மையை சொல்லி கொடுத்தாங்க. நடந்த உண்மை என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நெஞ்சை பிளந்து அவருடைய இருதயம் ஹார்ட் அதை வெளியில எடுத்து ஜம்சம் தண்ணீரால் கழுகினார்கள். கழுகி விட்டு அப்படியே உள்ள வைத்து தச்சிட்டு போயிட்டாங்க. ஏன் ஜம்சம் தண்ணியால கழுகினார்கள் என்றால், அதை சுத்தம் செய்வதற்கல்ல. சுத்தம் செய்யறதாக இருந்தா நேர காலத்தோட நஜீஸ் இருந்திருக்கணும், அது நஜீஸ் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முந்தியே அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை படைத்து விட்டான். மனிதர்கள் ஜின்கள் மலக்குகளை படைக்க முந்தியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டான். அது முடிஞ்ச கதை. அப்ப ஏன் கழுகணும்? ஒரு புள்ள 8 10 12 14 16 வயசை தாண்டறதுக்கு வாலிபர்களுடன் சேர்ந்து பழகணும். அந்த வாலிபர்களுடைய குணம் அந்த பிள்ளைக்கு வரும். வாலிபர்களுடைய அந்த துர்க்குணம் எனது ஹபீபான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு பிராயத்தில் கூட வரக்கூடாது. எனவே அதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஜம்சம் தண்ணியால் கழுகினார்கள். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், ஜம்சம் தண்ணியுடைய மகிமையை உயர்த்தி காட்டுவதற்காக. ஜம்சம் தண்ணியா? ஜம்சம் தண்ணி அவ்வளவு பிரயோஜனமான தண்ணியா? ஜம்சம் தண்ணியில் என்ன இருக்கப்பா? ஜம்சம் தண்ணியா? ரஹமத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருதயத்தை கழுகின தண்ணி அது. கழுகுறதுக்கு அல்லாஹ் பாவித்த தண்ணி அது. அப்படிப்பட்ட பரக்கத்தான தண்ணீர் என்று இவர்களை சேர்த்து ஜம்சமோட நிஸ்பத்து செய்வதற்காக அல்லாஹ் ஜம்சம் தண்ணிக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தான். ஆறு வயசு ஆகுது பிள்ளைக்கு, தாயிட்ட கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா கேட்குறாங்க, மகனே போய் அத்தாவை ஜியாரத்து செஞ்சுட்டு வருவோமா? அத்தா யாரு சொல்லுங்க பாபா? யார் அத்தா? யாரு? அப்துல்லா ரலியல்லாஹு அன். பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஆறு வயசு பிள்ளைக்கு அது தலையாட்டுது. அத்தா எங்க அடங்கியிருக்கிறாங்க? மதீனா முனவராவில். அந்த டைம் அதற்கு பெயர் மதீனாவல்ல, யஸ்ரிப். மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப். யஸ்ரிபுக்கு போய் அத்தாவை ஜியாரத்து செஞ்சுட்டு வருவோமா, சலாம் சொல்லிட்டு வருவோமா? சரி வாங்க அம்மா. சரி போனாங்க. யாரோட போறாங்க? உம்மு ஐமன் என்றொரு பெண்மணியோட போறாங்க. அவங்களுக்கு தான் அத்தா அடங்கப்பட்ட இடம் எந்த இடத்துல கபர் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களும் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு வயது புள்ள மூணு பேரும் போய் அத்தாவுடைய கபருக்கு பக்கத்தில் ஜியாரத்து செய்து அழுது விட்டு எல்லாம் சொல்லிட்டு அப்படியே திரும்பி வார நேரத்தில் மதீனா முனவராவிலிருந்து மக்கா முக்கர்ரமாவுக்கு 450 கிலோமீட்டர், அதில் 300 கிலோமீட்டர் கஷ்டத்தோடு வந்துட்டாங்க. யார் யார்? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறு வயசு புள்ள, அதே போல் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. கடுமையான ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது அபுவா என்ற இடத்துல. அந்த இடத்துல பேர் அபுவா. இன்றைக்கு கூட 1400 வருஷம் ஆகியும் அபுவா என்ற இடத்துல மனிதர் கிடையாது, வீடு வாசல்கள் கிடையாது. சவுதி அரேபியாவில் அபுவா என்ற இடத்துல போய் யாருக்காவது பெட்ரோல் இல்லாம அல்லது என்ன சரி ஒரு பிரச்சனையில பிரேக் டவுன் ஆன குறைந்தது 3-4 அவர் எடுக்கும், யாராச்சும் வந்து அவரை பார்த்து அவருக்கு உதவி செய்யறா. அவ்வளவுக்கு மனிதரே இல்லாத ஒரு இடம் அபுவா. அந்த இடத்துல காய்ச்சல் ஏற்பட்டது. அம்மாவுக்கு விளங்கிருச்சு, நான் இந்த இடத்துல மௌத்தாக போறேன் என்ற புள்ள அத்தாவும் இல்லை, அதுவும் ஒரே ஒரு உம்மு ஐமன் பெண்மணி இருக்கிறாங்க. பிள்ளைக்கு அம்மாவோட இருக்கிற இரக்கம் பாசம் போய்
பிள்ளைய கூப்பிட்டாங்க மடியில உட்கார வச்சாங்க நிறைய உபதேசம் அத்தா இல்ல அம்மாவும் இப்ப மௌத்தா போறாங்க மகனே கவலைப்பட வேண்டாம் உன்னை படைத்த ரப்பு உன்னோடு இருப்பான் முழு உலகத்தையும் உனது கால் அடிக்கி கொண்டு வந்து சேர்ப்பான் என்ன காரணம் நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்க இருக்கிறாங்க என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றெடுக்கப்பட முந்தின நாள் ஒரு வானவர் அவங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க உங்களுக்கு ஒரு அழகான ஆம்பள புள்ள கிடைக்க போகுது கிடைச்சா முஹம்மத் என்று பெயர் வைங்க அவங்களும் இவங்களும் சொல்லி வச்ச பெயர் அல்ல முஹம்மத் அல்லாஹ் சொல்லி வச்ச பெயர் அது அதனால அவங்களுக்கு நம்பிக்கை நான் மௌத்தானாலும் படைச்ச ரப்பு மகனோட இருப்பான் மகனே முழு உலகமும் உங்களோட காலடிக்கு வரும் கவலைப்படாதீங்க என்று அப்படியே சொல்லி புள்ளைய முத்தமிட்டுட்டு மௌத்தா போயிட்டாங்க நான் இப்ப சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா சரித்திரம் சொல்ல வரல எல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சது எல்லாம் மதரசால ஓதினது ஒரு கேள்வி கேக்குறேன் நமக்கு சின்னொரு பிரச்சனை வந்துட்டா சின்னொரு நோய் வந்துட்டா சின்னொரு சிக்கல் வந்துட்டா சின்னொரு கவலை வந்துட்டா எப்படி அல்லாஹ்வை பத்தி தப்பாக நினைக்கிறோம் யா அல்லாஹ் இந்த பிரச்சனையை கொண்டு நான் தான் அகரச்சே உனக்கு நான் இல்லாம வேறொருத்தர் இல்லையா சோதிக்கிறதுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தையே அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டான் அவர்கள் தகப்பன கண்டதில்லை ஆறு வயசுல தாயை இழந்தார்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆறு வருஷத்து ஆறு வயசு புள்ள அம்மாவுக்கு கபர் தோண்டின சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆறு வயசு புள்ள அம்மாவுக்கு கபர் தோண்டின புள்ள தூக்குறதுக்கு யாரு குளிப்பாட்டுறதுக்கு யாரு கஃபன் செய்யறதுக்கு யாரு ஒரே ஒரு பெண்மணி இது யாருடைய வரலாறு சையிதுல் முர்சலீன் ராஹத்துல் ஆஷிகீன் ரஹமத்துல் லில் ஆலமீன் ஷஃபியுல் முதனிபீன் அவர்களுடைய வரலாறு இது அதிலிருந்து அல்லாஹ் என்ன தெரியுமா விளங்கப்படுத்துறான் இந்த உலகம் கஷ்டத்துக்குரியது ரெடியாவுங்க இந்த உலகம் சிரமத்துக்குள்ளது பிள்ளைகளுக்கு சிரமத்தை காட்டி வளருங்க கஷ்டத்தை காட்டி வளருங்க ஒரு கஷ்டமும் காட்டாம முழு சொகுசையும் கொடுத்து ராகத்தாக சந்தோஷமாக மன நிம்மதியாக பிள்ளைங்களை வளர்த்திங்கன்னு சொன்னா அல்லாஹ்வோட சோதனையை புள்ள தாங்காது இந்த உலகம் சோதனைக்குரிய இடம் இந்த உலகத்துல நோய் நொம்பலம் நிச்சயம் இந்த உலகத்துல மௌத்து நிச்சயம் இந்த உலகத்துல கஷ்டம் நிச்சயம் இந்த உலகத்துல எதுவெல்லாம் நம்மால தாங்க முடியாமல் இருக்கிறதோ இந்த அனைத்தையும் அனுப்புபவன் அல்லாஹ் இந்த உலகத்தை நாம விளங்கணும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து கொண்டு ஆறு வயசு புள்ள உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா எப்படியோ என்ன செஞ்சாங்க ஜனாசாவை நல்லடக்கம் செஞ்சிட்டு 150 கிலோமீட்டர் இன்னும் வர இருக்குது அப்படியே புள்ளைய கொண்டு வந்து எங்க கொடுத்தாங்க அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாரு யாரு அத்தாவுடைய அத்தா அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹுடைய கையில கொடுத்தாங்க புள்ளைய ஒப்படைச்சாங்க அவங்க வளர்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வயசு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் 8 வயசில் அவர்களை பாரமடுத்தாங்க வளர்க்கிறதுக்கு அப்படியே அவங்களோட கைவசம் எடுத்து கொண்டாங்க யாரு அபு தாலிப் நாயகம் அவர்கள் அத்தாவுடைய சகோதரன் ரொம்ப முஹம்மத்து வைத்தவர்கள் அவங்க எடுத்து வளர்த்து சிரியாவுக்கு ஜோர்டானுக்கு பலஸ்தீனுக்கு வியாபாரத்துக்கு கூட்டிக் கொண்டு போனாங்க கூட்டிக் கொண்டு போற நேரத்தில் கிட்டத்தட்ட 9-10 வயசுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவங்க அழைத்து கொண்டு போய் குரைஷி காபிர்கள் எல்லாரும் வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க ஜோர்டான்ல ஒரு மரத்துக்கு கீழே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களைப்பாரி கொண்டிருக்கிறாங்க அந்த காஃபிலா அந்த கரவன் அந்த கூட்டத்தில்
ஆக சின்ன புள்ள முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே கணக்கெடுக்காம மதிக்காம அந்தஸ்து கொடுக்காம இந்த கூட்டத்துல பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் இருக்காங்க இன்னார் 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 இருக்காங்க இவர் யார் அது அப்துல்லாட மகன் அம்மா மில்லத்தாம் இல்ல மாமா சாச்சா வளக்குற பெரியப்பா வளக்குறாரு சிறிய தந்தை வளக்குறாரன்னு அப்படி ஒரு பேச்சு தான் யாரும் அந்த பக்கமும் பார்க்கிறது இல்ல அனாத அம்மா இல்ல அத்தா இல்ல சும்மா வளருது புள்ள ஆனா அல்லாஹ் வளக்குறான் அல்லாஹ் பொறுப்பெடுத்து இருக்கிறான் 6666 ஆயத்துகள் இவர்களுடைய சங்கையான உடம்புக்குள்ள வந்து நுழைய காத்து கொண்டிருக்கிறது இது மனுஷனுக்கு தெரியுமா அதனால தான் சொல்ற Do not underestimate anyone யாரையும் தப்பு கணக்கு போடக்கூடாது யாரையும் தவறாக நினைக்க கூடாது குடும்பத்தில் உள்ளவர்களை விசேஷமாக யாருக்கு அல்லாஹ் எதை வெச்சிருக்கிறான் ஒருத்தருக்கும் தெரியாது விசேஷமாக அம்மா அத்தா மனைவி கணவன் கணவனுடைய குடும்பத்தில் அம்மாட குடும்பத்தில் அத்தாட குடும்பத்தில் மனைவியோட குடும்பத்தில் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க கூடாது எல்லாரும் கண்ணியப்படுத்தும் கடைசியில் என்ன நடக்குது ஒரு ஃபாதிரியார் பெரிய ஒரு ஃபாதர் கிறிஸ்தவ வேதத்தில் ஞானம் நிறைந்தவர் தௌராத் ஜபூர் இஞ்சில் வேதங்களை கரைத்து குடித்தவர் நல்ல அறிவுள்ளவர் அவர் ஒரு வழியால வந்துகிட்டு இருக்கும் போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறத பார்த்தாங்க பார்த்து நாலஞ்சு குறைசுகளை அழைத்து கேட்டாங்க இது யாரு யார் இந்த புள்ள ஆச்சரியப்பட்டாங்க என்னடா இந்த புள்ள இன்றைக்கு தான் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ட்ரிப் தான் வந்திருக்குது ஃபாதிரியார் இந்த புள்ள யாருன்னு கேட்கறதுக்கு என்ன யார் இது கொஞ்சம் பேர் சொன்னாங்க அது ஒரு அநாத அநாத சரி புள்ளையோட அத்தாட பேர் அப்துல்லாவா புள்ளையோட அம்மாட பேர் ஆமீனாவா இந்த புள்ளையோட பேர் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டார்கள் திகைத்து நின்றார்கள் என்ன விஷயம் என்ன விஷயமா யார் இந்த புள்ளைய கூட்டிட்டு வந்த அபு தாலிப் நாயகம் அவர்களை காட்டினாங்க அப்படியா நான் அவங்களோட பேசணும் ஒன்றும் சொல்லல கூப்பிட்டாங்க சைருக்கு கூட்டி கொண்டு போய் இது யாருன்னு தெரியுமா ஓ என்னுடைய சகோதரனுடைய மகன் அதெல்லாம் சரி எதிர்கால நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா என்ன விஷயம் நான் வேதங்களில் அறிந்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் மனனம் செய்திருக்கிறேன் இந்த மரத்துக்கு கீழே அல்லாஹ்வுடைய கடைசி நபி முஹம்மதை தவிர வேறு யாரும் வந்து உட்கார மாட்டார்கள் இந்த வாழ்க்கையில நான் முதல் தடவை பார்க்கிறேன் இந்த மரத்துக்கு கீழ் அல்லாஹ் கொண்டு வந்த அமர வைத்திருக்கிறான் இவரை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் முழு உலகமும் இவர்களை எதிர்க்கும் மக்கா முக்கர்ரமாவே எதிர்க்கும் ஜாக்கிரதை என்று சொன்னார்கள் பிறகு பாதிரியார் கொஞ்சம் அவங்கட கிரவுடுக்குள்ள போய் சொல்லி அந்த நாட்டில் பெருங்கொண்ட ஒரு கோடீஸ்வரர் இஸ்லாம் மதத்தை மதிக்க கூடிய ஒருவர் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தும் ஒருவர் வந்த அனைத்து மக்கத்து குறைசுகளுக்கும் ஒரு சாப்பாடு போட்டாங்க விருந்து பெரிய ஒரு விருந்து எல்லாரும் சந்தோஷமாயிருக்காங்க ஹயாத்துக்கும் அப்படி கொடுத்ததே இல்லை விருந்து அவங்க அவங்க கிடைச்ச மாதிரி சாப்பிட்டு கொள்வாங்க விருந்துக்கு என்ன செஞ்சாங்க இந்த அநாத அம்மா அத்தா இல்லாத இந்த புள்ளைய இவ்வளவு பெரிய சபைக்கு கொண்டு போனா நமக்கே கேவலம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க பாக்குறாங்க 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 சாப்பாடு வைக்க இல்ல எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க போல தெரியுது அபு தாலிப் நாயகம் அவங்களுக்கு விஷயம் கொஞ்சம் தெரிய வருது ஆனா வாயை திறந்து கொள்ள இல்லாது கொஞ்ச நேரம் போக நாம் வந்து ரொம்ப நேரமாச்சு நாம் போக இருக்குது என்ன ஒன்றும் இல்லையா இல்லை முக்கியமான ஒருத்தர் வரும் வரையில் இருக்கிறோம் யார் முக்கியமான ஒருத்தர் எல்லாரும் வந்தாச்சு இந்த அவர் இவர் இவர் குறைஷி தலைவர் உபதலைவர் அந்த கோடீஸ்வரன் இந்த கோடீஸ்வரன் இல்லை இல்லை இன்னொருத்தர் வரணும் எங்க
எல்லாரும் வந்தாச்சு. பிறகு சொன்னாங்க, அந்த சின்ன புள்ளை ஒன்று வந்தாரே அவர் எங்க? அவரா? அவர் தானே அம்மா அத்தை இல்லாத ஒரு அனாதை. அவரே எதிர்பார்க்குதீங்க, அவருக்காகத்தான் இந்த விருந்து, அவருக்காகத்தான் இந்த விருந்து. அவர் யார் என்று நமக்கு தெரியும்னு விஷயத்தை சொல்லல, ஒரு அனாதை என்றதனால இரக்கம் காட்டுறாங்க என்று நினைச்சு கொண்டாங்க குறைசிகள். அவ்வளவு பெரிய விருந்த போட்டாங்க. அந்த மரம் இன்றும் உயிரோடு இருக்கிறது, மரம் சாகல. அந்த மரம் இன்னும் ஜோதானுக்கு போனா பார்க்கலாம். அந்த மரத்துக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க இங்கிலீஷ்ல, லிவிங் சஹாபி. சஹாபாக்கள் எல்லாரும் மௌத்தா இல்லையா? மௌத்து தானே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோட பார்த்தவர் சஹாபியா இல்லையா? அந்த மரத்துக்கு லிவிங் சஹாபி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். வாழக்கூடிய சஹாபாக்களுடைய அந்தஸ்தில் அவர்களை உயிரோடு பார்த்த இந்த மரம் இன்றும் உயிரோடு இருக்கிறது. இலை உதிர் காலங்களில் இலை இல்லாமல் இருக்கும், மற்ற காலங்களில் இலைகளோடு தளர்ந்து அந்த மரம் அழகாக திகழும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பயான் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க யூடியூபுக்கு போய் லிவிங் சஹாபியன் அடிச்சு பாருங்க. கிதாபுல பார்த்ததை வைத்து நான் பயான் பண்றேன், உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிக்கொள்ள வேண்டுமா, நீங்களாகவே அறிஞ்சு கொள்ள வேண்டுமா? லிவிங் சஹாபி என்று அடிங்க, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அந்த மரம் வரும், கீழே அவ்வளவு விஷயத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் அத்தாச்சி ரஹமத்துல்லில் ஆலமீனுடைய ஆரம்ப கட்டம். நாம சொல்றோமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆனதுக்கு பிறகுதான் சிறப்பு, நபியாக ஆக முன்னால வெறுமனே சாதாரண மனுஷன், வெறுமனே ஒரு பையன், வெறுமனே அப்படி இப்படி சொல்றோமே, இல்லவே இல்லை. பிறக்கும் போதும் ஆச்சரியம், பிறக்க முன்பும் ஆச்சரியம், பிறந்ததன் பின்பும் ஆச்சரியம் தான். கடைசியில் என்ன நடக்குது? அங்கிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து மக்காவில் சேர்த்தாச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்துகிட்டு போறாங்க. 25 வயதில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்களை விரும்பி திருமணம் முடிக்க வேண்டும் என்று அபு தாலிப் நாயகத்தில் பேச அவர்களும் விருப்பப்பட்டு திருமணம் முடித்தார்கள். 6 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. 6 பிள்ளைகளை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக. ஒரே ஒரு பிள்ளை மதீனா முனவ்வராவில் இப்ராஹிம் இப்னு ரசூலுல்லாஹ், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இப்ராஹிம் இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாரியத்துல் கிபித்தியா என்ற பெண்மணிக்கு ஆண் பிள்ளையாக கிடைத்தது. 40 வயதில் நபி பட்டம் கிடைக்கிறது. நபியாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறார்கள், நபியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். எல்லா குடும்பத்தையும் அபு குபைஸ் மலைக்கு மேலே, சஃபா மலைக்கு மேலே அழைத்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னான், உங்களோட குடும்பத்தாருக்கு நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க, நரகத்தை பத்தி சொல்லுங்க, சுவர்க்கத்தை பத்தி சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று சொல்லுங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொன்ன உடனே எல்லாரையும் அழைத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நாங்க இப்ப மலைக்கு மேல இருக்கிறோம், எனக்கு பின்பக்கத்தால நான் உங்ககிட்ட சொன்னா உங்களை தாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இந்த பக்கத்தால வருகிறார்கள் என்று நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அந்த கூட்டத்தை பார்க்காமலேயே என்னை நம்புவீர்களா என்று கேட்டாங்க. அவ்வளவு காவிர்களும் சொன்னாங்க, இது என்ன இது, இவ்வளவு காலமும் 40 ஒரு பொய் சொன்னதுண்டா, ஒருத்தரோட கோபப்பட்டதுண்டா, பொறாமையில புறம் பேசியதுண்டா, கடுப்பில் மூலமாக பிரச்சனையின் மூலமாக யாரையாவது ஏசியதுண்டா, நீங்க சொன்னால் அப்படியே நம்பி விடுவோம் என்று சொன்னாங்க எல்லாரும். ஆனா முன் சஃபில் இருக்கிறார் யாரு, அபு லஹப். பிறகு யோசிச்சாங்க, இந்த அளவு எதை நம்பி இருக்கிறாங்க, இப்ப அல்லாஹ் பத்தி சொல்லுவோம்.
ஏக தெய்வ வணக்கத்தை பத்தி அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்கணும்னு சொல்லுவோம். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் மட்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும். மற்ற அனைத்தும் அல்லாஹ்வுடைய இடத்தில் இல்லை. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே, நான் அல்லாஹ்வுடைய திரு தூதராக இருக்கும் என்று சொன்ன உடனே அபூ லஹப் முதன் முதலாவதாக ஒரு மண்புடியை எடுத்து, அலி ஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தானாடா நம்மளை கூப்பிட்டாய், தப்பல்லக்க யா முஹம்மத், முஹம்மது உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணால வீசி அடிச்சான். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில் முதன் முதலாவதாக கேட்ட ஏச்சி பேச்சு திட்டு. அல்லாஹ் பொறுக்குவானா? அல்லாஹ்வை பற்றி சொன்னதுக்கு இப்படி நாசமாகி போன்னு திட்டினா அல்லாஹ் பொறுக்குவானா? குர்ஆன் ஆயத்தையே அல்லாஹ் இறக்கி விட்டான், தப்பத் யதா அபீ லஹபிம் வதப். அபூ லஹபும் அவனுடைய ரெண்டு கைகளும் நாசமாகி போகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான். அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அதற்கு பிறகு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வளர 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 அப்படியே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து, அவர்களுடைய சங்கையான வுது செய்துவிட்டு வழிந்தோட கூடிய அந்த தண்ணீரை சஹாபாக்கள் யக்ததிலூன அலா வதுஹி, அவங்க வுது செஞ்சிட்டு வழிந்தோன்ற தண்ணிய சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சி, இவர் அவரை தள்ள அவர் இவரை தள்ளி தள்ளி அந்த தண்ணீரை எடுத்து முகத்தில் மேனில தேய்த்து கொள்வார்கள், குடிப்பார்கள். சஹாபாக்கள் ஒழுவெடுத்துட்டு வழிந்தோன்ற தண்ணி. இன்னும் ஒரு ஹதீதிலே பார்க்கிறோம், சஹியான ஹதீத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தால், நாம துப்புரன்னு சொல்றோமே, உமிழ்ந்தால் அவருடைய சங்கையான உமிழ் நீர் யாரோ ஒரு சஹாபியோட கையில தான் விழும். அவங்க திரும்பும் போதே சஹாபாக்களுக்கு தெரியும் உமிழ் நீர் வெளியில வரப்போகுது. அது உமிழ் நீராக இருக்கலாம், சளியாக இருக்கலாம். நம்ம காரக்கட்டின்னு சொல்றோமே, சளி டைம்ல பச்சை நிறத்துக்கு போகும், அதுவாக இருக்கலாம். காரணம், பரிசுத்தமானது. ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய உடம்புக்குள்ளே இருப்பது சங்கையானவைகள். சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, உமிழ் நீரை, சங்கையான உமிழ் நீரை மேனியில் தேய்த்து தடவி கொள்ளுவார்கள். அதில் நோய்க்கு மருந்து இருக்கிறது. உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய அருமை மனைவிமார்களுள் ஒரு மனைவி, அவர்களுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வஃபாத்துக்கு பின்பு வீட்டிலே சில சங்கையான தலைமுடிகள் இருந்தன. யார்ட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைமுடி, சங்கையான முடி எங்கே கிடைச்சிது? அரஃபாவில் பங்கிட்டாங்க. எப்படி பங்கிட்டாங்க? கியூல நிப்பாட்டி பங்கிட்டாங்க. சஹிஹான ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதால ஹஜ் செய்துவிட்டு மினாவை முடித்துக்கொண்டு அரஃபாவுக்கு வந்து, அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து, மறுபடியும் மினாவுக்கு வந்து தலைமுடி இறக்கினார்கள். பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு தலைமுடி இறக்கின நேரத்தில் ஒவ்வொரு சஹாபியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடித்தவர்களாக தலைமுடியை பரக்கத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்ல சண்டை பிடித்தார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு சஹாபாக்களை அழைத்தார்கள். அந்த ரெண்டு பேரும் யார் தெரியுமா? ஒன்று அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேரை அழைச்சி சொன்னாங்க, அனஸே ரழியல்லாஹு அன்ஹு, நீங்க இந்த சைடில் ஒரு கியூ ஒன்றை நிப்பாட்டுங்க, ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர். அபூ தல்ஹாவே ரழியல்லாஹு அன்ஹு, நீங்க இந்த சைடில் இன்னொரு கியூ ஒன்று நிப்பாட்டுங்க, ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர். இதுக்கு நீங்க பொறுப்பு, அதுக்கு நீங்க பொறுப்பு. சல்லாசம் என்ன சொன்னாங்க, இப்போ இறக்குற தலைமுடிய எல்லாருக்கும் ஒன்றொன்றாக பங்கிடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அது கீழே விழ உடையலுமா? நிலத்தில் புதைக்க முடியுமா? காலால மிதிக்க முடியுமா? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய ரசூல், அவ்வளவு பேருக்கும் அங்க சங்கையான முடியை பங்கிட்டார்கள்.
ஒரு முடி கூட கீழே விழவில்லை. அந்த சங்கையான முடிகள்ல சில முடிகள் தனது மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்துக்கு பின்னால யாருக்காவது நெஞ்சு வலி, வயிற்று வலி, தலைவலி, கண் வலி, கை உடம்பு சந்து எவ்விடம் நோவு வந்தாலும் வைத்தியர்கிட்ட போறதில்லை, ஓடி வருவார்களாம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்களாம், உம்மு சலமா நாயகியே, உம்முல் மூமினீனே, மூமிங்களுக்கு தாயே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவியே, எனக்கு இன்னின்ன இடத்துல நோய் இருக்கிறது, அதுக்கு ஆஃபியத்தாகிறதுக்கு பரக்கத் இருக்கிறான்னு தான் கேட்பாங்க. நேர உள்ள போவாங்க, ஒரு கோப்பைக்கு தண்ணி எடுப்பாங்க, அந்த தண்ணீருக்குள்ள சங்கையான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட முடிகளை எடுத்து அதுல அப்படியே போட்டு நனைத்து விட்டு அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பார்களாம். அதை நாம் குடிப்போம், தலையை கழுகுவோம், உடம்பை கழுகுவோம், உடனடியாக அல்லாஹ் சுகத்தை தருவான் என்று புகாரியும் தனது கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். யர்மூக் யுத்தம் நடைபெறுகிறது. யர்மூக் யுத்தத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்றாங்க. யுத்தம் மும்முரமாக போயிட்டு இருக்குது. முஸ்லிம்கள் காபிர்களை வெட்ட, காபிர்கள் முஸ்லிம்களை வெட்ட, பெரிய சிக்கல். அந்த நேரத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு யுத்தத்தில் தந்திரம் உள்ளவங்க, யுத்த தலைவர் அவங்க தான். இவங்கட தலையில போட்டிருந்த இரும்பு கவச தொப்பி, ஹெல்மெட் சொல்லுவோமே, இரும்பு கவசம் தொப்பி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே யுத்தத்தில் ஒரு அமைப்பு இருக்குது, தலை போனாலும் பிரச்சனை இல்லை, யுத்தத்தை செஞ்சு முடிக்கணும். இவங்க அந்த இரும்பு தொப்பிய ஹெல்மெட்டை தேடி 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 அலைகிறாங்க. ஒருத்தர் வந்து வெட்ட போறான், இன்னொருத்தர் வந்து அவங்கள வெட்டுறான், காப்பாத்துறாங்க சஹாபாக்கள், கஷ்டப்படுறாங்க. இவங்க உத்துலுபூஹா உத்துலுபூஹா, இவங்களும் தேடி மற்றவங்களுக்கும் தேடுங்க தேடுங்க தேடுங்கன்னு சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருந்தது, ரொம்ப பிரச்சனையா இருந்தது. எவ்வளவோ நேரத்துக்கு பிறகு தேடி எடுத்தாங்க, தேடி எடுத்து தலையில போட்டுக்கிட்டு யுத்தம் செஞ்சாங்க. யுத்தம் அமோக வெற்றி. எல்லாம் முடிஞ்சு யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஹாபாக்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாம் உட்கார்ந்து கதைச்சு கொண்டிருக்கும் போது கேட்டாங்க, தலைவரே, யுத்தத்தில் என்னதான் நடந்தாலும், ஒரு யுத்தத்தில் ஹைபர் அல்லது உஹத் அல்லது ஹந்தக் மூணுல ஒரு யுத்தம்னு நினைக்கிறேன், ஒரு சஹாபியிட கை வெட்டிப்பட்டு தோல்ல தொங்கி கொண்டிருக்குது இப்படி, அந்த கை இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்குது. என்ன செஞ்சாங்க, காலால மிதிச்சு அந்த கையை கலட்டி எடுத்து வீசிட்டு யுத்தம் செஞ்சாங்க ஒரு கையால. ஏ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை காப்பாத்துறதுக்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக யுத்தம். அப்படி இருக்கும் போது இந்த ஹெல்மெட்டை இரும்பு தொப்பியை தேடி தேடி அலையணுமா, என்ன ரகசியம் கேட்டோன்னு அவன் சொன்னாங்க, நாங்க இரும்பு தொப்பிய தேடல, ஹெல்மெட்டை தேட இல்லை, அது போனா போகட்டும், அதுக்குள்ள சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான முடிகளை நான் வைத்திருக்கிறேன், அந்த பரக்கத்தை கொண்டுதான் நான் செல்லும் அனைத்து யுத்தமும் வெற்றி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வருஷம் அவர்களுக்கு ஹிதுமத்து செஞ்சும் ஒரு நேரமாவது அனசே ஏ இதை செய்யல என்றோ, அனசே ஏ இதை செஞ்சா என்றோ என்கிட்ட கேட்டது கிடையாது. சில சூடான காலம் சவுதி அரேபியாவில் சூடன்னு சொன்னா அப்படி இப்படி இல்லை, 40-45-50 டிகிரி கடுமையான சூடு. அந்த சூடான நேரத்திலும் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கையான கைகளை பிடிச்சி பார்ப்பேன், பார்த்தா பனிக்கட்டியை விட குளிராக இருக்கும் என்று சொல்றாங்க. ஐஸை விட குளிர், பஞ்சை விட மெதுவாக, அதாவது பஞ்சை விட சாஃப்டாக இருக்கும். நான் அப்படியே அன்பின் காரணமாக அவங்களோட சங்கையான கையெடுத்து
குளிர குளிர என்னுடைய கன்னத்தில் வைப்பதற்காக கொண்டு வந்தேன். கை கொண்டு வரப்படும் போது கஸ்தூரியை விட ஒரு நறுமணத்தை நான் உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சங்கையான கையை விட குளிரான கையை கண்டதும் இல்லை. அவருடைய சங்கையான கையை விட கொட்டனை விட பஞ்சை போன்ற கையை கண்டதும் இல்லை. கஸ்தூரியை விட நறுமணமான ஒரு கையை நான் கண்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு நாள் அவருடைய தாயாருடைய வீடு உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா ஜன்னத்துல் பக்கிக்கு பக்கத்தில் அவங்களோட வீடு இருக்குது. உஷ்ணம் ஜன்னத்துல் பக்கிக்கு போயிட்டு அப்படியே வந்து லுஹாவுடைய நேரம் கடும் உஷ்ணம் வந்து அவங்களோட வீட்டில் அப்படியே சாஞ்சிட்டாங்க. எதுக்கு சாஞ்சாங்க? கைலூலா தூக்கம் தூங்குறதுக்கு. கைலூலான்ற ஒரு தூக்கம் இருக்கு, தஹஜ்ஜ தொழக்கூடியவங்களுக்குள்ள தூக்கம். மதரசாக்கல்ல உஸ்தாதுமார்களும் பிள்ளைகளும் 11 மணி 11:30 ஒரு தூக்கம் தூங்குவாங்க. அந்த தூக்கம் கைலூலா தஹஜ்ஜ தொழுதவங்களுக்கு மட்டும் உள்ள தூக்கம். அது தஹஜ்ஜ தொழுதவங்க தஹஜ்ஜத்துக்கு எழும்பினவங்க 10, 10:30, 11, 11:30 லொஹருக்கு முன்னால 10 நிமிஷம் தூங்கினால் 2 மணித்தியாலம் படுத்த மாதிரி உடம்புல ஒரு சக்தி வரும். அது சுன்னத்தான படுக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப டயர்ட், உஷ்ணம், அப்படியே நடந்து வராம உம்மு சுலைம் நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சி போய் சாஞ்சிட்டாங்க. அது யாருடைய வீடு தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு தாயுடைய வீடு. சாஞ்சிட்டாங்க, தூக்கம் போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் உம்மு சுலைம் நாயகி பார்க்கறாங்க, மனம் நறுமணம் வீசுது. வர வர மனம் கூடிக்கொண்டு போகும். கிட்ட வந்து பார்த்தா அவங்களோட சங்கியான நெற்றி கண்ணம் மதனத்தால் வேறுத்து வேறுத்து முத்து முத்தா வடியுது. பார்த்தாங்க இதுதான் சந்தர்ப்பம். இதை விட பெரிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமோ தெரியாது. சின்ன ஒரு பொட்டில் மாதிரி எடுத்து ஒரு பஞ்சு துண்டையும் எடுத்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சங்கையான நெற்றியில் வதனத்தில் கன்னத்தில் இங்கே இங்கே களத்தில் எல்லாம் வச்சு வச்சு அப்படியே புளிஞ்சு புளிஞ்சு அதை எடுத்து பொட்டில் நிறைஞ்சிருச்சு. வீடெல்லாம் மனம். அதை எடுத்துக்கிட்டு வந்து நறுமணம் உள்ள இடத்துல வைக்கிறதுக்கு தயாராகும் போது திடீரென்று எழும்பி கேட்குறாங்க, யா உம்ம சுலைம் மஹாதா, உம்ம சுலைமே என்ன உட கையில் வளமைக்கு மாத்தமாக என்னமோ பொட்டில் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இடங்கள்ல இதை வைக்க போகிறோம் யார ரசூலல்லா. நான் இத வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு அத்தராக பாவிக்கலாமா, அத்தராக பூசலாமா என்று கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்ச முகத்தோட அசபுத்தி சரியா சொன்னீங்க பாவீங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 30 வருஷத்துக்கு பிறகு சொல்றாங்க, அந்த கஸ்தூரி நறுமணம் மிக்க அந்த அத்தர் இன்றும் எனது வீட்டிலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அம்மா எடுத்து வச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அனாதை தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைய தலையை தடவினா ஒரு வாரத்துக்கு அந்த தலையில மணக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தால் நடந்து போனால் அவங்க போய் மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் 6-7 மணித்தியாலத்துக்கு பிறகு யாராச்சும் ஒருத்தர் வந்தால் அவர் விளங்கி கொள்வாராம், இந்த இடத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போயிருக்கிறாங்க. ஏ மின் தீபி அரக்கிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கட சங்கையான வியர்வையின் நறுமணத்தின் காரணமாக அவர்களுடைய நிழலை கூட யாரும் மிதிக்க கூடாது என்பதனால் அல்லாஹ் அவர்களுக்கு நிழலை வைக்கவில்லை. பகல் 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி எந்த நேரமாக இருந்தாலும் பாதையில் நடந்து செல்லுவார்கள், அவர்களுக்கு நிழல் கிடையாது. காரணம், யாரும் அந்த நிழலை கூட மிதித்து விடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது காரணம், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், சூரியனும் அவர்களுடைய ஒளியால் படைக்கப்பட்டதனால் சூரிய வெளிச்சம் அவர்களை தாண்டுவதில்லை. ஒளி. ஒரு தடவை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று தைத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று விளக்கு அணைந்து விட்டது.
காரிருள், முகத்தையும் பார்க்க முடியாது எதையும் பார்க்க முடியாது. அந்த நேரத்தை பார்த்து ஊசி கீழே விழுந்து விட்டது. இன்னமோ தடபட தடபடன்னு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? ஆயிஷாவுக்கு என்ன நடந்த? இருட்டாகி விட்டதே ரதியல்லாஹு அன்ஹா என்று பார்க்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த முகத்தின் சங்கையான ஒளியின் காரணமாக அந்த ஊசை கண்டுபிடிச்செடுத்தார்களாம். ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா சுர்ர இஸ்தனார வஜ்ஹு, சந்தோஷப்பட்டாங்க சொன்னா முகம் ஒளியால அதிக ஒளி அதிகமாகி முகம் அப்படியே மலர்ச்சி ஏற்பட்டு அவருடைய முகத்தில் எல்லாம் ஒளி நட்சத்திரத்தை போல ஒளி வீசும். எந்த அளவுக்கு என்றா சந்திரனால ஒரு துண்டை கலட்டி கொண்டு வந்து முகத்தில் அல்லாஹ் வச்சிட்டானோ. இதெல்லாம் சந்திரனை காணாதவங்க சொன்ன செய்தி அல்ல, சந்திரனை டெய்லி பார்க்கிறவங்க சொன்ன செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் எப்படி இருந்ததுன்னு ஒரு சஹாபிட்ட ஒருத்தர் கேட்டாங்க. அவங்க கொடுத்த விளக்கம் கண்ட ஷம்ச தஜிரி ஃபி வஜிஹி, சூரியன் அவங்களோட நெத்தியில வந்து நின்று அப்படியே சுற்றி சுற்றி வலம் வந்தா எப்படி முகம் வெளிச்சமாக இருக்குமோ அப்படி என்று சொன்னார்கள். சஹிஹான ஹதீஸ், ஒத்தன்டிக் ஹதீஸ். சூரியனை பார்க்கலுமா? பார்த்ததுண்டா யாராவது? நாளை காலையில் போய் சூரியனை பாருங்க பார்ப்போம். சூரியன் இப்படி மிச்சம் தேவையில்லை, 2 செகண்டுக்கு இப்படி பார்த்துட்டு மனைவியிட முகத்தை பாருங்க. மனைவியே அவத்தில் தெரியாது, அது அம்மாட முகத்தை பாருங்க, கணவன் முகத்தை பாருங்க. சூரியனை பார்த்து கொண்டே இருந்தா கண் குருடாகிரும், சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியாது. ஆனா சஹாபாக்கள் சொல்றாங்க கண்ண ஷம்ச சூரியன் தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, முகத்துல சுற்றி வருவதை போன்றிருக்கும் அந்த அளவு வெளிச்சம் அல்லாஹ் மறைத்து வைத்திருந்தான். அவங்களோட எல்லா வெளிச்சத்தை ஒளிய அல்லாஹ் வெளியில போட்டா வாழ்ற எப்படி, பின்பற்ற எப்படி, மக்கள் என்ன செய்வாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட அழகை பார்த்து பெண்கள் மயங்கி கையை வெட்டி கொண்டாங்களாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹாஃப் அறவாசி அழகானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பார்க்கலாம். சரியான முறையில் வாழ்ந்தால் கபரிலே அவர்களை பார்க்கலாம். ஒவ்வொரு மையத்தையும் கபரிலே வைத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான முகத்தை கொண்டு வந்து காட்டி மலக்குகள் கேட்கிறாங்க, மாதா தகூலு ஃபி அக்தி ஹாதர் ரஜுல், இந்த மனுஷனை பத்தி நீ என்ன நினைச்சு கொண்டிருந்தாய், யாருன்னு தெரியுமா உனக்கு? இவர் உண்மையிலேயே அவர்கள் மீது அன்பு வைத்து சலவாத்தி சொல்லி கண்ணியப்படுத்தி நல்ல அகீதாவோட குர்ஆன் ஓதிக்கொண்டும் அவர்களை கண்ணியப்படுத்தி கொண்டும் தனது குடும்பத்தை விட, உயிரை விட, கணவனை விட, மனைவியை விட, தாயை விட, தகப்பனை விட, சொத்து செல்வங்களை விட இவர்களை நான் நேசிக்கிறேன் என்று யாரெல்லாம் அவர்கள் சொன்ன வழியில் நடந்து மஹப்பத்து வைத்து வாழ்ந்தார்களோ அவர்கள் சொல்லுவார்களாம், இவர்கள் தான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இல்லாம மனம் போன போக்குல கண்மூடித்தனமாக தொழுகை இல்லாம ஜிக்ரு ஸலவாத் இல்லாம அவர்களுடைய யதார்த்தத்தை வழங்காம அவர்களுக்குரிய அந்தஸ்தை கொடுக்காம முஹப்பத் இல்லாம அல்லாஹுவையும் ரசூலையும் மறந்து யாராவது வாழ்ந்தால் அவர் சொல்லுவாராம் கபர்ல பார்த்துட்டு, நான் 60-70 வருஷம் வாழ்ந்தேன், இப்படி ஒருத்தரை காணவே இல்லையே, ஹா ஹா ஹா. அப்படி ஹதீஸ்ல வருது. ஹாண்டா என்ன தெரியுமா? எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஹா இது யாரு யாரு? உடனடியாக இரும்பு தடி ஒன்று எடுத்து அவன் தலைக்குறாடி அடிப்பாங்க, ஒரு சப்தம் வைப்பார் அந்த கபராளி. மனிதர்களை ஜீன்களை தவிர உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் அந்த சப்தம் கேட்குமாம், நரகத்திட வழி திறந்து கொடுக்கப்படும். அப்ப நல்ல முறையில் வாழ்ந்தால், மஹப்பத்தோடு வாழ்ந்தால், ஜிக்ரு ஸலவாத்தோடு வாழ்ந்தால் அவர்களை கபரிலே சந்திக்கலாம், அவருடைய சரியான தோற்றத்தை கபரிலே பார்க்கலாம். கபரு வெளிச்சமாகும், கபரு விசாலமாகும். எப்படிப்பட்டவர்கள்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்,
அவங்களுக்கு தான் நிழல் இல்ல அவங்க போட்ட ஜுப்பாட நிழல் எங்க போச்சு ஜுப்பா மொழியால படைக்கப்பட்டதா அவங்களுக்கு தான் நிழல் இல்ல தலப்பாட நிழல் எங்க போச்சு ஒரு நபி ஒரு ரசூல் அவர்களுடைய உடம்பில் எது பட்டதோ அதுக்கும் அந்த குணம் வந்துரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சி நினைச்சி அழுது 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 கண்ணீர் எல்லாம் முடிஞ்சு போய் அதுக்கு பிறகு மஞ்ச நிற கண்ணீர் வந்து அதுக்கு பிறகு இரத்த கண்ணீர் வந்து கண்ணில் தண்ணியே இல்லாம கண் குருடாகி விட்டது யார்ட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட என்ன காரணம் சின்ன வயசுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அண்ணன்மார் எல்லாம் சேர்ந்து கிணத்துல தூக்கி போட்டாங்க அவங்கள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்படியே பிடிச்சி சுவர்க்கத்தால உடுப்பு கொண்டு வந்து உடுப்பாட்டி அப்படியே அல்லாஹ் பாதுகாத்தான் கல்ல கோஷ்டி கொண்டு வந்து பாலியை போட்டாங்க தண்ணி எடுக்க புள்ள பாலியை பிடிச்சது நேர பாரமாயிருக்குது என்னன்னு வந்து பார்த்தா அழகான ஒரு புள்ள வாழ்க்கையில் அப்படி அழகான புள்ளைய கண்டதே இல்லை நேர கொண்டு போய் என்ன செஞ்சாங்க இஜிப்ட்ல அசீஸ் ராஜாவுக்கு சின்ன விலைக்கு வித்து போட்டாங்க சின்ன விலைக்கு வித்து போட்டாங்க புள்ளைய அங்க இருந்தவங்க தான் யாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுலைஹா என்று சொல்லக்கூடிய அது பெரிய வரலாறு அது இப்ப அண்ணன்மார் சொல்றாங்க ஓநாய் கடிச்சு அவர்களை சாப்பிட்டு அவங்க மவுத் ஆகிட்டாங்க அத்தா சொல்றாங்க இல்ல இல்ல வருவான் அவன் ஒரு நாள் எனக்கிட்ட வருவான் ஆனா நீங்க எல்லாரும் பிரிச்சிட்டீங்க சதிமானம் செஞ்சிட்டீங்க மோசடி செஞ்சிட்டீங்க அழுது 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 அந்த அழுகையின் காரணமாக கண்ணீர் இல்லாம அப்படியே கண் குருடாகி விட்டது பல வருஷத்துக்கு பிறகு பஞ்சம் ஏற்பட்டு எகிப்துல பஞ்சம் ஏற்பட்டு அப்படியே நேர எல்லாரும் போறாங்க யாரு அண்ணன்மாரு எகிப்துல ஒரு ராஜா இருக்கிறாராம் நட்குணம் உள்ளவராம் அழகானவராம் அவர் எல்லாருக்கும் அரிசி பங்கிடுறாராம் போய் கேட்போம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட சொல்லிட்டு போய் பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு தெரியாத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று அவங்க கண்டுபிடிச்சாங்க அம்மா அத்தா நல்லா இருக்காங்களா எல்லாம் கேட்டுட்டு அதிகமான வெகுமதியை கொடுத்து அனுப்பினாங்க ரெண்டாம் தடவை போன நேரத்தில் அத்தாட கண் பார்வை போச்சு கண் பார்வை இல்லாம குருடாக இருக்கிறாங்க என்ற செய்தி கேட்ட உடனே தான் போட்டிருந்த ஜுப்பாவை அப்படியே கலட்டி கொடுக்கறாங்க மடிச்சு இதை கொண்டுட்டு போய் அத்தாட முகத்துல போடுங்க கண் பார்வை வரும் இது என்னடா இது எங்க கேட்ட செய்தி சரித்திரமா இது அல்லது மௌலூத் கிதாபில் வர விஷயம் உண்டா அல்லது யாராவது எழுதினதா இல்ல சூரா யூசுஃப்ல குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம் அல்லாஹ் சொல்கிறான் அது எப்படி சொல்கிறான் நஹனு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் அழகான ஒரு சரித்திரம் ஒன்றை சொல்லட்டுமா குர்ஆன்ல 114 சூராக்கள் 6666 ஆயத்துகள் இதில அல்லாஹ் சொல்றான் மிக அழகான சூரா சூரா யூசுப் அதில் என்ன சொல்றான் ஏந்த நபி பாவித்த ஜுப்பாவை தனது தகப்பனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து முகத்தில் போடுங்க அனுப்பினா கன்ஆன் தேசத்தில் இருக்கிறாங்க அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இன்னும் ரெண்டு மூணு அண்ணன் தம்பி இருக்காங்க எல்லாம் 11 பேர் இவங்க ஜுப்பாவை எடுத்துட்டு எகிப்துல இருந்து வந்து கன்ஆன் தேசத்து போர்டரை தாண்டின உடனே அத்தா வீட்டில இருந்து சொல்றாங்க இன்னில அஜிது ரீஹ யூசுப் எனக்கு யூசுஃபோட மனம் வீசுது யூசுப் வந்துட்டானோ தெரியாது இது என்ன கனெக்ஷன் சொல்லுங்க பாப்போம் இதுக்கு இன்டர்நெட் என்று சொல்றதா அல்லது வைஃபை என்று சொல்றதா அல்லது வைப்ரேஷன் என்று சொல்றதா அல்லது ஜிபிஎஸ் என்று சொல்றதா அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜி இருந்தது ஜுப்பா வருது எகிப்துல இருந்து அத்தா இருக்கிறாங்க அங்க வீட்டுல 4-5 கிலோமீட்டர் போகணும் போர்டருக்குள்ள ஜுப்பா வந்த உடனே சொல்றாங்க இன்னில அஜிது ரிஹ யூசுப் யூசுஃபோட மனம் வீசுது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பக்கத்தில் இருந்த எல்லாரும் போய் கிணத்துல போட்டாங்களே இந்த அண்ணன் தம்பி மூணு நாலு பேர் சொல்றாங்க யா அபதி பிள்ளைகளே இன்னக லஃபீ தலாலிகல் கதீம் என்னத்தா எப்பவோ மௌத்தா போன யூசுப பத்தி இப்ப வருவாரு 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 மனம் அடிக்குது மனம் வீசுதுன்னு சொன்னா என்ன பழைய காலத்து மோட்டு மடத்தனமான
மடத்தனமான கொள்கையில இருக்கீங்க மௌட்டிக கொள்கையில இருக்கீங்க என்ன அத்தா யூசுப் எங்க வர போறான் சொல்லி கொஞ்ச நேரம் போகல அப்படியே வந்தாங்க சொன்ன மாதிரி ஜுப்பாவ அத்தாட முகத்துல போட்டாங்க குர்ஆன்ல வருது ஃபர்தத்த பசீரா உடனே கண் பார்வ வந்துச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடைய உடம்பு பட்ட ஜுப்பாவுக்கு இவ்வளவு பவர் என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு அவங்கட சங்கையான தலைமுடி என்ன அவங்கட சங்கையான உமில் நீர சஹாபாக்கள் அனைவரும் மேனியில தேய்ச்சி கொண்டாங்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபி பட்டம் கொடுக்கும் போது யா மூசா ஃபஹலனா அலைக உங்களோட ரெண்டு செருப்பையும் தயவு செய்து கலட்டி வச்சிருங்க ஏன் தெரியுமா இன்னக்க பில் வாதில் முகத்தசி துவா துவா என்று சொன்ன பரிசுத்தமான இடத்துல நீங்க இருக்கிறீங்க கலட்டுங்க எங்க இந்த துவா இருக்கு தெரியுமா எகிப்துல நிலத்துல பூமியில் உள்ள ஒரு இடம் அது துவா என்ற பரிசுத்தமான இடம் இது சூரா தாஹால வரக்கூடிய ஆயத்து இன்னக்க பில் வாதில் முகத்தசி துவா துவா என்ற பரிசுத்தமான இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தஆலா மீராஜுக்கு வர சொன்னான் செருப்ப கலட்ட சொல்லல செருப்போட போனாங்க ஏழு வானத்தை தாண்டினாங்க செருப்போட அல்லாஹ் காப்பாத்தணும் ஏழு வானத்தை தாண்டினது இப்ப ஞாபகம் வந்தது வைங்க 12:30 மணில போயிரும் அதனால அங்கிருந்து உடனே இங்க வந்துருவோம் மீராஜுடைய சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா வேற எங்கயோ திசை திரும்பி அங்க போயிரும் சித்ரத்துல் முந்தா வரையில போயிரும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை பற்றி பேச உலகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை பேசி முடிக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் அப்ப என்ன செய்யணும் நாம நேரத்தை வீணாக்காம அவர்கள் மீது அதிகமான சலவாத்துகளை ஓதணும் அவர்கள் சொன்ன ஹதீதுகளை பின்பற்றணும் அவர்களுக்கு எது சந்தோஷமோ அதை பயப்படாம செய்யணும் அவர்களுக்கு எது கவலையை உண்டாக்குமோ எது அவர்களை விட்டும் தூரமாக்குமோ அதை செய்யக்கூடாது நானும் தான் நான் உங்களுக்கு புத்தி சொல்லிட்டு போற அளவுக்கு நான் பெரிய நல்ல மனுஷன் கிடையாது எல்லாரும் பாவிகள் தான் எல்லாரும் மறதியாளர்கள் தான் எல்லாரும் தவறிழைப்பவர்கள் தான் எல்லாரும் தொழுகையை கலாவாக்குறவங்க தான் மனுஷன் ஆனா அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் அவன் கிருபையாளன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் வச்சிருக்கிற அன்பு எந்த அளவுக்கு என்று சொன்னா செருப்ப கலட்ட வேண்டாம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லவும் இல்ல கலட்டுங்க என்று சொல்லவும் இல்ல செருப்போடு மீராஜுக்கு போய் அல்லாஹ்வ பார்த்தாங்க யாராவது சஹாபாக்கள் பின்னால போய் நின்று யா ரசூலல்லாஹ் என்று அழைப்பது ஹராம் ஏ இவர் அழைச்சதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்புறது அல்லாஹ் விரும்பல முன்னால போய் பேசணும் அவர்களோட மிருகங்கள் பேசணுமா ஓநாய் பேசணுமா உடும்பு பேச வேண்டுமா ஒட்டகம் வந்து பேச வேண்டுமா அவருடைய துவாவுக்கு சுவர் ஆமீன் சொல்ல வேண்டுமா அனைத்தும் நடைபெற்றிருக்கிறது மரம் அப்படியே புடுங்கிண்டு எழும்பி வந்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் ஒரு மரம் சலாம் சொல்லணுமா சொல்லி இருக்கிறது கையில் இருக்கிற கல்லு கூட பேசியிருக்கிறது ஒரு யஹூதி பொம்பளை நஞ்சூட்டப்பட்ட இறைச்ச சாப்பாடாக செஞ்சு வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறதுக்கு அந்த இறைச்சி எடுக்கிறாங்க இறைச்சி பேசுது யார சூழல்லா என்ன சாப்பிடாதீங்க நான் நஞ்சுட்டப்பட்டிருக்கிறேன் ஆடு பேசுகிறது இப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்தில் மகிமை மேன்மை தங்கி அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் நினைக்கும் நேரம் எல்லாம் அவர்களை நினைத்து 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 அதிகமாக சலவாத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல்
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரையில் உம்மத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள். நமக்காக வேண்டி நம்மில் ஒருவராவது நரகத்துக்கு போய்விடக் கூடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கடைசியில் என்ன நடக்குது? அல்லாஹு தஆலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வல்லுஹா என்ற ஒரு சூறாவையே அனுப்பி வைத்தான். மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக சில நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை, வரல, வராம கொஞ்ச நாள் தாமதிச்சிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கவலை, தாங்க முடியாது, தாங்க முடியாத கவலை. வஹி வரலையே, வஹி வரலையே, வஹி வரலையே. இந்த நேரத்தை பார்த்து அபூ லஹாபுடைய மனைவி உம்மு ஜமீல், மக்கால் இருந்த பெண்களில் மிக மோசமான பெண்மணி உம்மு ஜமீல், இந்த பொம்பளை முழு மக்காவிலையும் முஹம்மதுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில பெரிய ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் ஜிப்ரீல் வரமாட்டார், இனிமேல் முஹம்மதுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு கிடையாது என்று ஊர் முழுக்க முழு மக்காவிலும் பேச்சு. இது செவியில விழுந்த உடனே அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் யார் என்றாலும், யா அல்லாஹ் இப்படி பேசக்கூடிய ஒரு நிலைமையா என்று கவலையோடு இருந்தாங்க. திடீரென்று ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஏ, இவங்க கவலைப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்துஹா, நபியே முஹம்மதே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, துஹாவின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, இரவின் மீது சத்தியமாக, துஹாண்டா பகல், லைலண்டா இரவு, பகலின் மீதும் இரவின் மீதும் சத்தியமாக சொல்கிறேன் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கைவிடவும் இல்லை, மறக்கவும் இல்லை முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது என்ன? நபியே, முந்தினதை விட பிந்தினது உங்களுக்கு மிகச்சிறந்தது, முந்தினதை விட பிந்தினது உங்களுக்கு மிகச்சிறந்தது. இதுக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்கிறாங்க. ஒன்று, முந்தினது துனியா, பிந்தினது ஆகிரா. இந்த துனியால நீங்க கவலைப்பட வேண்டாம், ஆகிரத்தில் எங்கெங்கயோ இருப்பீங்க யார சூழல்லா. அதுக்கு ஒரு விளக்கம் சூஃபியாக்கள் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறாங்க. முந்தின நிமிடத்தை விட பிந்திய நிமிடம் உங்களுக்கு மிகச்சிறந்தது, அந்த நிமிடத்தை விட அதுக்கு அடுத்த நிமிடம் உங்களுக்கு மிகச்சிறந்தது. ஏன்? முழு உலகமும் பாங்கு சொல்லும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் சலவாத்து சொல்றாங்க, தரஜா உயர்கிறது. அதே போல அத்தஹையாத்துல அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று முழு உலக மக்களும் சொல்றாங்க, அங்க தரஜா உயர்கிறது. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ரௌலா ஷரீஃபில சொல்றாங்க, தரஜா உயர்த்தப்படுகிறது. பயான் ஆரம்பிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த தரஜாவல்ல, இப்ப வேறெங்கயோ போயிட்டாங்க. நிமிஷத்துக்கு 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 நிமிஷம், செகனுக்கு 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 செகன் அவருடைய தரஜா உயர்ந்து கொண்டே செல்கிறது. வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, முந்திய நிமிடத்தை விட பிந்திய நிமிடம் உங்களுக்கு சிறந்தது. யார சொல்றது? நீங்க யாரு கவலைப்பட? இவங்கள ஆட்களா இதுக்கு போய் கவலைப்பட? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் சந்தோஷப்படுத்துறதுக்காக, வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்தா. யார சொல்லல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் மேலைக்கு கியாமத்து நாள்ல பல நியமத்துகளை தர இருக்கிறான். அதுல ஒன்றுதான் ஷஃபாஅத்துல் குபரா, அதுல ஒன்று லிவாவுல் ஹம்த் என்னும் கொடி, அதுல ஒன்றுதான் ஹௌதுல் கௌதர் என்னும் நீர்த்தடாகம். அதே போலதான் இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சொல்லிக்கொண்டு போன உடனே அதை எல்லாத்தையும் ஒரு வரியில சொல்லி முடிச்சாங்க. சரதா சரம் லா அருதா வவாஹிதும் இன்னும் மதீஃபின்னார். யா அல்லாஹ், நீ ஆகிரத்துல சுவர்க்கத்துல என்னத்தை தான் எனக்கு தந்தாலும் ஏண்ட உம்மத்தில்
ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. எப்படி இதுக்கு என்ன செய்யறோம் நாம? அவங்கள நினைக்கிறோமா? ஒரு நாளைக்கு ஒரு 100 சலவாத்தாவது சொல்றதுக்கு நேரம் இருக்கிதா? அவங்கள பின்பற்றுறோமா? அவங்கள பத்தி யாராவது தவறாக பேசினா ஒரு கோபம் வருகிறதா? கவலை வருகிறதா? லா அர்லாஹு வாஹித் மின் உம்மத்தி ஃபின்னார், என்ன உம்மத்தில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் இல்லையா அல்லாஹ்? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இஸ்திகஃபார கொடுத்தான். எப்படி? அவங்க வஃபாத்தான பின்பும் சக்கராத்து வரையில தௌபா செய்யலாம். லைலத்துல் கத்ர் இரவு கொடுத்தான், 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹ் என்ன செஞ்சான்? இஃப்தாருடைய நேரத்தில் ஒவ்வொரு ரமலானின் ஒவ்வொரு ரமலானிலும் ஒவ்வொரு நோம்பிலும் இஃப்தாருடைய நேரத்தில் 1,000,000 பேரை நரகத்துக்கு சொந்தமானவங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புறான். 1,000,000 ஒரு நாளைக்கு. இரண்டாவது இஃப்தார்ல இன்னும் 1,000,000, மூணாவது இஃப்தார் இன்னும் 1,000,000. யாருக்காக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்துல கடக்கிறதுக்கு கண்டு ஒவ்வொருத்தரும் போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? ரஹ்மத்துல் ஆலமீன் அந்த பாலத்துக்கு பக்கத்துல வந்து நின்னுகிட்டு அல்லாஹும்ம சல்லிம் 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 சல்லிம், யா அல்லாஹ் என்ன உம்மத்தில் ஒருத்தர் வந்துட்டான், இவன் கீழே விழுந்தான் நரகத்துக்கு போயிடுவான், எனக்காக வேண்டி இவன் அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பிறியா அல்லாஹ்னு பக்கத்துல வந்து இருப்பார்கள். அதுக்காக வேண்டியாவது நாம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நீங்க பொருந்திக் கொள்ளுவீங்க என்று அல்லாஹ் சொல்றான், இவன் சொல்றாங்க நான் பொருந்துறேன், எல்லாரையும் சொர்க்கத்துக்கு எடுத்தா. அல்லாஹ் இப்ப கேட்கிறான், யா ரசூலல்லாஹ் அலம் யஜிதுக்க யதீமன், நீங்க ஒரு யதீமாக இருக்கில்லையா? நீங்க தாய் தகப்பன் இல்லாம வளரல்லையா? தாய் தகப்பன் இல்லாம வளர்ந்தவங்களுக்கு ஒரு குறை வந்துதா? யாராவது விரலை நீட்டி உங்களை என்ன சரி செய்ய நான் வச்சேனா யா ரசூலல்லாஹ்? அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா, யதீமாக இருந்தீங்க, யாரும் உங்களை கணக்கெடுக்காம இருக்கிற அளவுக்கு குறைசிகள் இருந்தாங்க, இப்ப முழு உலகத்தையும் உங்களோட காலடிக்கு கொண்டு வைக்கலையா? அம்மா சொன்ன வார்த்தை இங்க வருது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட காலடிக்கு முழு உலகத்தை அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக தாலன் ஃபஹதா. நீங்க யாரண்டே உத்தரக்கும் தெரியா யா ரசூலல்லாஹ்? உங்களோட எந்த நிலைமைக்கு போறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நான் முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தை கொடுக்கும் ஒரு ஒளியாக உங்களை ஆக்கவில்லையா? எனவே ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், யா ரசூலல்லாஹ் யதீம்கள் யாராவது உங்களை வந்து சந்திச்சா அவங்களோட அன்பாக நடந்து கொள்ளுங்க யா ரசூலல்லாஹ். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், யாராவது கேட்டு வந்தால் அவர்களுக்கு கொடுத்துருங்க யா ரசூலல்லாஹ். ஏழைகள் எளிய மக்கள் சாப்பிட வசதி இல்லாதவர்கள் குமரி பெண்களை கரை சேர்ப்பவர்கள் கஷ்டவாளிகள் விசேஷமாக குடும்பத்துக்குள்ளே யாரு வந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க குடும்பத்தை கவனிங்க, ஏழை எளிய மக்களை கவனிங்க. அம்மா பினிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ், அல்லாஹ் உங்களுக்கு தந்தத்தை நீங்க மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் வச்சிருக்கிறான். பினிஅமத்தி ரப்பிக்க, நான் என்ன கொண்டுதான், என் முயற்சியால தான், என்னுடைய அறிவை கொண்டுதான், என்னுடைய அத்தாவுடைய அறிவை கொண்டுதான், என்னுடைய அம்மாவுடைய அறிவை கொண்டுதான், மனைவியின் அறிவை கொண்டு கணவன் இல்லை. அம்மா பினிஅமத்தி ரப்பிக்க, உங்களோட ரப்பு உங்களுக்கு தந்த நியமத்துகளை மக்களுக்கு சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? ரப்பு என்னை நல்லா வச்சிருக்கிறான், ரப்ப மக்கள் மத்தியில பேசுங்க, ரப்புடைய நியமத்தை பேசுங்க, ரப்பு வச்சிருக்கிற இறக்கத்தை பேசுங்க. ரப்ப மறந்துடாதீங்க யார சூலம்மா. அல்ஹம்து எப்படி ஆரம்பிக்குது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ. அங்க ஆலமுல் அருவாகல அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பா இல்லையா? ரப்பு அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களோட ரப்பா
காலு பலா நாம் எல்லாரும் சொன்னோம் ஆ நீதான் ரப்பு யா அல்லாஹ் இங்க தொழுகையில நிரூபிக்கிறோம் அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் கபர்ல வெச்ச உடனே கபர்ல வெச்ச உடனே முதலாவது கேள்வி என்ன மன் ஆ மன் ரப்புக ரப் எங்க வந்து நிக்கிது இப்ப கபர்ல வந்து நிக்கிது ரப் யாரெல்லாம் இங்க அஞ்சு வக்த விசேஷமாக தொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாவார சொல்லி 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 ஃபர்திலும் நஃபிலிலும் சுன்னத்திலும் ரப்பை புகழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய நாவுக்கு மன் ரப்புக்க என்று கேட்டா ரப்பி அல்லாஹ் என்று வந்துடும் அவர் அரபு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அரபுல பாடமாக்கினாலும் தோத்து போயிடுவார் தானாக வரும் ஒரு ஆடு ஆட்டுக்குட்டியை பெத்தெடுத்த உடனே அதுக்கு பால் குடிக்கிறதுக்கு ஆட்டிட பால் மடியில தான் பால் இருக்குது என்று யார் சொல்லி கொடுத்தான் ஆடு யூனிவர்சிட்டிக்கு போகுதா ஆட்டுக்குட்டி ஸ்கூல் நர்சரிக்கு போகுதா அல்லது இன்னொரு ஆட்டுக்குட்டி காட்டி கொடுத்தேன்னு சொல்றதுக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு சொல்லி கொடுத்தது யாரு மனுஷனுடைய பாச ஆடு போய் வாயவை என்ன தெரியுமா இருக்கு யார் சொல்லி கொடுத்தா இதே அல்லாஹ் நமக்கு அவன் நாடியதை செய்வான் பேசுறதாக இருந்தா பேசிக்கொண்டே போகலாம் நீங்களும் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் மௌத்தான பின்பு அவர்களுக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அமல்களை செய்யணும் அவர்களுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறது லேசு விஷயம் இல்லை மலேசியாவில் பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ கிங்கோ அவங்களுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறது கஷ்டம் என்று சொல்கிறோம் ஏ மலேசியா ஒரு நாடு ஸ்ரீலங்காலையும் அப்படித்தான் சிங்கப்பூர்லயும் அப்படித்தான் பெரிய இடத்துக்கு போக இயலாது கஷ்டம் எடுக்க மாட்டார்கள் ஏ நாம அந்த இடத்துல இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கும் போது 124,000 சஹாபாக்கள் பக்கத்தில் இருப்பார்கள் அஹ்லு பைத்துகள் பக்கத்தில் இருப்பார்கள் 124,000 நபிமார்கள் பக்கத்தில் இருப்பார்கள் அந்த நபிமார்களுடைய உம்மத்தினர்களில் ஒலிமார்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் எல்லாரும் சூழ்ந்திருப்பார்கள் நான் யாரு நீங்க யாரு யாராவது என்ன கிட்ட நீங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முஹப்பத்தா என்று கேட்டா ஆம் என்றுவேன் எந்த அளவு தாயை விட அவ்வளவா தந்தைய விட மனைவிய விட அவ்வளவா இல்ல எந்த உயிரை விட நான் முஹப்பத்தன்னு சொல்லுவேன் அதே நபர் எனக்கிட்ட எல்லாம் சரி அவங்க உங்களோட முஹப்பத்தா அது தெரியுமா உனக்கு யாருக்கு தெரியும் அவங்க உங்களோட முகபத்தா உங்களுடைய உள் ரங்கம் எப்படி இருக்குது பயான் பண்றீங்க பேசுறீங்க சிரிக்கிறீங்க உங்களோட உள் ரங்கம் அவங்களை அவங்களோட முகபத்து உங்களுக்கு இருக்கா தெரியாது நீங்க அல்லாவோட எப்படி அல்லாஹ் தான் அல்லாஹ் பத்தி பேசலாம் அல்லாஹ் உங்களோட முகபத்தா இந்த இடத்துல நாம எல்லாரும் அல்லாவோட முகபத்து எத்தனை பேரோட அல்லாஹ் முஹப்பத்து கியாமத்து நாள்ல நம்மளை பார்த்துட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் இப்படி கூப்பிடும் அளவுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க இத்தஹிது யதன் இந்தல் ஃபுகரா ஃபகீர்கள் மிஸ்கீன்கள் கஷ்டவாளிகள் ஒருத்தரையாவது கூட்டாளி பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க ஒருத்தர் போதும் ஒரு ஆள் போதும் ஃபகீர் மிஸ்கீன் அஞ்சு பைசாக்கும் வழி இல்லாத யாராவது ஒருத்தரை பிடிச்சிக்கொள்ளுங்க அவருக்கு ஒரு கஷ்டமும் வராம பக்கத்துல வச்சு அவரை நீங்க வளர்ப்பது போல அவரை கவனிங்க ஏன் தெரியுமா அவர் கியாமத்தினால ராஜா ஹதீஸ் அதிகம் வீண் விரயம் அதிகம் கோபம் அதிகம் பெருமை அதிகம்
ஆனா மிஸ்கீன் வீடு வாசல் இல்ல மலைக்கு நனஞ்சி வெயிலுக்கு காஞ்சி அம்மா அத்தா இல்ல யாரண்டு தெரியா ஏச்சி பேச்சி ஹிண்ட் அது இது ஒண்டுக்கும் வசதி இல்லாத மனிதனை ஆகிரத்தில் அல்லாஹ் ராஜாவை போன்று அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் இப்ப அவர் போய் யா அல்லாஹ் என்ன பசியில இருக்குறாம தாவத்து இருக்குறாம உடுப்பு வாங்கி தந்து கண்ணியமாக என்ன வச்சு கொண்ட மனுஷன் இவர நரகத்துக்கு அனுப்பலாமா யா அல்லாஹ் எனக்காக இந்த மனுஷனுக்கு சுவர்க்கத்தை கொடுத்துறந்து அவர் சிபாரிசு செய்வார் ஹதீஸ் இந்த அளவு நல்ல காரியங்களை செய்யலாமோ செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் போய் மன்னிப்பு கேளுங்க தௌபா செய்யுங்க இஸ்திகபார் செய்யுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேர்ல அதிகம் அதிகமான சலவாத்துக்களை ஓதுவோம் அவங்க செஞ்சதை விரும்பி செய்வோம் அவங்க வெறுத்ததை நாம் வெறுத்து செய்யாமல் இருப்போம் விசேஷமாக அஞ்சு வக்த தொழுகைய நேரத்துக்கு நேரம் தொல நானும் தான் நீங்களும் தான் முயற்சி எடுப்போம் அத்தோடு விசேஷமாக குடும்பத்தோட சேர்ந்து நடக்கிற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்டை வீட்டார்களுடைய விஷயத்தில் அதை விட ஜாக்கிரதையா இருக்கணும் அவுலியாக்கள் நாதாக்கள் குத்துபுமார்கள் விஷயத்தில் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் அவுலியாக்கள் இந்த உலகத்துல வாழல்ல என்றா அல்லாஹ் வேற யார் மூலமாகவாது செஞ்சிருப்பான் ஆனா அவுலியாக்கள் மூலமாகத்தான் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் இஸ்லாத்தை பரப்ப வைத்தான் அவங்களை மறக்க கூடாது அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துறது சிறுக்கு கிடையாது அவங்களை புகழ்றது சிறுக்கு கிடையாது வணங்கினால்தான் சிறுக்கு நாம் வணங்கவில்லை எந்த வலியுல்லாவையும் எந்த குத்துபையும் வணங்கவும் இல்லை வணங்கவும் முடியாது அல்லாஹுவை மட்டுமே வணங்குவோம் எனவே அவுலியாக்கள் குத்துபுமார்கள் நாதாக்கள் சஹாபாக்கள் விசேஷமாக இமாம்கள் முஹத்திதீன்கள் ஃபுகஹாக்கள் என்ன செய்தார்கள் நமக்கு இஸ்லாத்தை லேசாக்கி தந்துட்டு போயிட்டாங்க நாம லேசா தொழுதுட்டு போறோம் எப்படி தொழணும் என்று நமக்கு சொல்லி தந்தது யார் இமாம்கள் ஃபுகஹாக்கள் முஹத்திதீன்கள் எனவே முன்னோர்களை மதித்து முன்னோர்களை கண்ணியப்படுத்தி அவுலியாக்களை கண்ணியப்படுத்தி விசேஷமாக அம்மா அத்தாவை சந்தோஷப்படுத்தாமல் சுவர்க்கத்தை பார்க்க முடியாது அம்மா அத்தாவுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மனசு நோகாம பார்த்துக்கொள்ளணும் அதே போலதான் கணவன் மனைவிமார்களுக்கு இடையில் கணவன் மனைவியை நோகடிக்கவோ மனைவி கணவனை நோகடிக்கவோ இஸ்லாத்திலிடம் கிடையாது ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு அன்போடு பாசத்தோடு மன்னித்து விட்டு கொடுத்து வாழ வேண்டும் எப்ப மௌத்து வரும் தெரியாது நான் நேத்து கூட பயான்ல சொன்னேன் நாம் ஒவ்வொரு பயணம் போறோம் போயிட்டு போயிட்டு வாரோம் ஆனா ஒரு பயணம் இருக்குது நமக்கே தெரியாது என்ன பயணம் தெரியுமா மௌத்தாவரத்துக்கு போயிட்டு இருப்போம் ஆனா நமக்கு தெரியாது ஆள் மௌத்தா போறாரு 8:30 மணிக்கு மௌத்தாவுறாரு 7 மணிக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு நான் போறேன் ஆ சரி அல்லாட காவல் போயிட்டு வாங்க அல்லாட காவல் தான் மௌத்து யாருக்கு தான் யாரத்தான் விட்டுது மௌத்தாவ போறேன்னு தெரியுமா தெரிஞ்சா போவாரா போக மாட்டார் மௌத்து நிச்சயம் சொந்த வீட்டுல வாழ்ந்தோமோ கூலி வீட்டுல வாழ்ந்தோமோ செல்வமோடு வாழ்ந்தோமோ செல்வம் இல்லாம வாழ்ந்தோமோ கபரு நிச்சயம் நாம் மௌத்தாகிறதுக்கு முந்தி நமது கபரை நாம் தான் அலங்கரிக்க வேண்டும் எனது கபருக்கு இன்னொருவர் வரமாட்டார் எனது கபரில் இன்னொருவரை அடக்க முடியாது ஏண்ட கபரை நான் வெளிச்சமாக்கணும் எப்படி நான் குர்ஆன் ஓதி நான் தொழுது நான் சதக்கா கொடுத்து நான் நற்குணத்தோடு வாழ்ந்து நான் இன்னொரு கல்பை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது உடம்பிலும் கல்பிலும் நஃப்ஸிலும் ரூஹிலும் இரத்தத்திலும் நரம்புகளிலும் எலும்புகளிலும் சதைகளிலும் மஹப்பத்தை ஊற வைத்து அவர்கள் செய்த அனைத்தையும் செய்து அவர்கள் காட்டி தந்த வழியில் உயிரை விட அவர்களை நேசித்து மௌத்து வரையில் நல்லவர்களாக வாழ்ந்து மௌத்தாகினால் நாம் மௌத்தாக முன்பதாகவே கபரு நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் கபருடைய வாழ்க்கை உலகத்தை விட மன மகிழ்ச்சியை அதிகமாக்கி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும்
எனவே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக நம்முடைய தாய் தந்தையினர்கள் மனைவி மக்கள் உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்மார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக யா அல்லாஹ் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இந்த இரவு நேரத்தில் யார் யாரெல்லாம் அருகிலிருந்தும் தொலைவிலிருந்தும் இந்த பயான் மஜ்லிஸுக்காக வேண்டி வந்து ஆண்கள் பெண்கள் வயதாளிகள் சிறுவர்கள் மதரசா மாணவர்கள் உஸ்தாதுமார்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த மஜ்லிஸை அலங்கரிக்க செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக அனைவருக்கும் ரஹமத்து செய்வாயாக யார் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு ஆண்களிலும் பெண்களிலும் நோயாளிகளாக வந்திருக்கிறார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்துவாயாக அவர்களுக்கு ஆவியத்தை கொடுப்பாயாக அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக அவர்களை நல்ல முறையில் செலவழித்து கவனிக்க கூடிய அனைவருக்கும் ஜன்னத்துல் பிரதோஸில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயாக ரப்பே ரஹ்மானே இந்த மதரசாவிலே ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுப்பாயாக அல் இல்மு நாஃபியை கொடுப்பாயாக உலகத்துக்கே இஸ்லாத்தை எடுத்து செல்லக்கூடிய ஸ்ரீதேவிகளாக தாவா பணியில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு வந்தார்களோ அனைத்து கவலைகளையும் எல்லோருடைய கல்விலிருந்தும் போக்கி நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் நாம் கேட்க தெரியாதவர்கள் யா அல்லாஹ் ஆனால் கேட்காமலேயே நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே யாரெல்லாம் என்னென்ன சிக்கலோட என்னென்ன பிரச்சனைகளோட என்னென்ன பலாய் முசீபத்துகள் இருக்கிறார்களோ அவர்களை நீ பாதுகாப்பாயாக யாருடைய கல்வில என்னென்ன ஹாஜத்துகள் நாட்டங்கள் தேட்டங்கள் இருக்கிறதோ அனைத்து நாட்டங்களையும் நிறைவேற்றுவாயாக யாரெல்லாம் வியாபாரம் வீழ்ச்சி அடைந்து வட்டி கொடுமை வங்கி கொடுமை பிரச்சனைகள் சிக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நாலு புறங்கள் இருந்தும் ஹலாலான ரிசுக்கை அள்ளி வழங்குவாயாக உன்னுடைய ஹசானாவை திறந்து கொடுப்பாயாக ஹராமான சம்பாத்தியத்தை விட்டு நம்மை காப்பாற்றுவாயாக யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் வாழக்கூடிய குமரி பெண்களுக்குரிய தகுதியான குடும்பத்தோடு இரக்கம் காட்டக்கூடிய நல்ல கணவன்மார்களை தெரிந்தெடுத்து தருவாயாக அதே போல யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் உள்ள வயது வந்த வாலிபர்களுக்கு அதபொழுக்கம் உள்ள தக்குவா உள்ள சாலிஹான மனைவிமார்களையும் தந்தருள்வாயாக அதே போல யா அல்லாஹ் கணவன்மார்கள் மௌத்தாக்கப்பட்ட விதவைகளுக்கு நீயே பொறுப்பாக இருப்பாயாக எப்படி அனாதைகளுக்கு பொறுப்பாக இருக்கிறாயோ அதே போன்று விதவைகளுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக அதே போன்று யா அல்லாஹ் மனைவி மௌத்தாக்கப்பட்ட கணவன்மார்களுக்கும் நட்குணத்தை கொடுத்து அவர்களையும் ஸ்ரீதேவிகளாக ஆக்குவாயாக தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த அனைத்து பாவங்களையும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தாங்க முடியாத கொடூரமான சோதனைகள் பலாய் முசீபத்துகள் ஃபித்னாக்கள் பசாதுகள் ஆபத்துகள் பித்தலாட்டங்கள் வந்துவிடாமல் நீயே பாதுகாத்து மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இஸ்ஸத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் திருமணம் முடித்து பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டு அழுதழுது உன்னுடைய தவக்குளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சாலிஹான அழகான பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து விடுவாயாக உன்னுடைய ஹசானாவிலிருந்து அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து விட்டாய் என்பதனால் உனக்கு ஒன்றும் குறைந்து விடுவதில்லை ரஹமானே அவர்களை சந்தோஷப்படுத்துவாயாக யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி யாரெல்லாம் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கபர்களை பிரகாசமாக்குவாயாக அந்த கபர்களை வெளிச்சமாக்குவாயாக அந்த கபர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஜன்னத்துல் பக்கியில் அடக்கப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பாயாக அதே போல யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எந்த விதமான ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களும் வஸ்வாசுகளும் வந்துவிடாமல் அனைவரையும் பாதுகாத்து அனைவரும் ஒற்றுமையோடு மனமகிழ்ச்சியோடு அதிகம் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னென்ன நல்ல நீயத்தோட நல்ல நோக்கங்களோடு இப்படிப்பட்ட பயான்களை ஏற்பாடு செய்கிறார்களோ அவர்களை கியாமத்தினால் வரையில் மன நிம்மதியோடு சந்தோஷமாக குடும்பம் குடும்பமாக பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன நாட்டங்களோடு வந்தார்களோ அந்த நாட்டங்களை உடனடியாக நிறைவேற்றி வைப்பாயாக நம்மை வெறுங்கையோடு திருப்பி அனுப்பிவிடாமல் நாம் கேட்ட அனைத்து துவாக்களையும் உன்னுடைய ஹபீபான ரஹமத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக ரப்பனா ஆத்தினா வித்துன்யா ஹசன வஃபில் ஆகிரதி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் ரப்பனா ஃபிர்லனா
ولمشايخنا ولأساتيذنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين آمين بفضله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.